வணக்கம். உங்கள் அனைவரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பிரதோஷ நன்னாள். இன்று அங்காரக பிரதோஷம் அல்லது செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் என்று சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை நாள் அன்று வரக்கூடிய பிரதோஷ தினத்திலே இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற மொத்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். அது என்ன வழிபாடு, எப்படி செய்யணுங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக பிரதோஷத்திற்குரிய நார்மலான வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பிரதோஷம்னாவே மாலை வேளையில், அதாவது அந்த 4:30 to 6 இந்த டைம் தான் பிரதோஷ டைம். பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரம்னா மாலை 4:30 to 6 இந்த டைமில் பெண்கள் ஆண்கள் இருபாலரும் குளித்து முடித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் பூசி அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவபெருமானை சிரத்தையோடு வணங்கிய பிறகு ஒரு மண் அகல் விளக்கிலே பசு நெய், சுத்தமான பசு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு, ரெண்டு தீபம் ஜோடி தீபம் தான் போடணும், போட்டு வழிபாடு செஞ்சு நந்தியம்பெருமானினுடைய ரெண்டு கொம்புகளுக்கு இடையே சிவனாரை தரிசனம் செய்த பிறகு ஓம் நமசிவாய மந்திரத்தை ஒரு 108 முறையோ அல்லது 1008 முறையோ உச்சாரணம் செய்தீர்கள் என்று சொன்னால் சகல விதமான நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை. இது எல்லா பிரதோஷத்திற்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் மட்டுமில்லை, எல்லா பிரதோஷத்துக்கும் இதுதான் சேமான ப்ரொசீஜர். சரி, ஓகே. இதை விட சிறப்பு வாய்ந்தது ஏதாவது இருக்கா, சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு முறை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் அப்படின்னாலே நிலத்திற்கு அதிபதி, பண வரவு செலவிற்கு அதிபதி, கடன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவரே காரகத்துவமாக வர்றார். இந்த மாதிரி பல விஷயத்திற்கு செவ்வாய் காரகனாக வருகிறார். அந்த வகையிலே உங்களுக்கு கடனே வரக்கூடாது, பணம் சேரணும், கடன் வந்த கடனும் தீர்ந்து விட வேண்டும் என நினைத்தால் செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நவகிரகங்களிலே செவ்வாய் பகவான் தான் வலிமை மிக்கவர் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் எல்லாத்துக்கும் முன்னோடி முதன்மை அப்படின்னாலும் சூரியனுக்கு அடுத்து வலிமையானவர் அப்படின்னா செவ்வாய் தான். அவர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தைரிய ரீதியாகவும் தைரியமானவர். ஸோ எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் ஃபஸ்ட் அப்படிங்கிறதுனால சிகப்பு நிற வஸ்திரத்தை செவ்வாய் பகவானுக்கு சாற்றி வழிபாடு செய்வதுங்கிறது இந்த பிரதோஷ நாளில் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், மனோதிடத்தை கொடுக்கும், நிழல்லாதவங்களுக்கு நிலத்தை கொடுக்கும், உறவினர்களிடையே குறிப்பாக சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடால் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தவிப்பை நீக்கி சகோதரர்களிடையே சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று 1 ரூபாய் நாணயம், 2 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. உங்களோட ரெண்டு கையிலையும் ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை மூடிட்டு ஓம் நமசிவாய மந்திரத்தை ஒரு 1008 முறை சொல்லிய பிறகு அந்த 1 ரூபாய் நாணயத்தை சிகப்பு கலர் துணியில் முடிச்சு போட்டு அந்த மூட்டையை எடுத்துட்டு நீங்கள் போயிட்டு சேஃபாக வச்சுக்கோங்க. பணம் வைக்கிற பெட்டியிலையோ நகை வைக்கிற இடத்துலையோ அல்லது இந்த நில பத்திரங்கள் வைக்கிற இடத்துலையோ, நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த நில பத்திரங்கள் வைக்கிற இடத்துலையோ சேஃபாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவு பெருகும், பணம் சேரும், செல்வளம் அதிகமாகும், நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் வந்து சேரும், உறவினரிடையே ஒற்றுமை ஏற்படும், குறிப்பாக கடன் பிரச்சனை நீங்கும், பண பிரச்சனை நீங்கும். இது கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு பயனடிக்கக்கூடிய ஒரு எளிமையான தீர்வாக இருக்கும். ஏன் சார் சிகப்பு கலர் துணியில் கட்டுறோம், செவ்வாய் பகவான் அணி நிறம் சிகப்பு, ஆள் குட்டையாக இருப்பார், நல்ல ஆஜானு பாகுவான புஷ்டி உடம்போடு இருப்பார். அதனால தான் நோஞ்சாங்குழந்தைங்க இருந்துச்சுன்னா செவ்வாயை வணங்குங்கன்னு சொல்கிறது. ஆனால் செவ்வாயின் அருள் ரொம்ப கிடைச்சிட்டாலும் பாதிப்பு தான். என்ன ஆகும், செவ்வாயின் அருள் ரொம்ப கிடைச்சா, செவ்வாயின் அருள் ரொம்ப கிடைச்சி விட்டால் கோபக்காரங்களாக இருப்பாங்க. இவர் மகர ராசியில் உச்சம் பெறார். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, மகர மனையிலே செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு உச்சத்தில் இருக்கிறார். அந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம்
பார்த்து தான் நடந்துக்கணும். கெட்டவங்கன்னு சொல்லலை, ரொம்ப அதிகப்படியான கோபத்தோடு இருப்பவங்களாம் அவங்க இருப்பாங்க. ஸோ செவ்வாய் தன்னுடைய சக்தியை ரொம்ப காட்டிட்டாலும் பிரச்சனை, கம்மியாக காட்டினாலும் பிரச்சனை. கம்மியாக காட்டினா என்னாகும், எதையும் துணிந்து செயலாற்ற முடியாது, ஒரு துணிச்சல் இருக்காது, நோஞ்சானா இருப்பாங்க. அதனால் மீடியமாக இருக்கிறது என்றைக்குமே நல்லது. ஏன் அதை சொல்கிறேன்னா, செவ்வாய் ஜாதகத்திலே ரொம்ப பலகீனமாக இருப்பவர்களும் பலம் ரொம்ப அதிகமாக உச்சத்தில் இருக்கிறவங்களும், ஏன்னா கட்டுக்கடங்காத கோபம் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி செவ்வாயை பாதகாதிபதியாக கொண்டவர்களும், செவ்வாய் திசை நடப்பவர்களும், செவ்வாய் புத்தி நடப்பவர்களும், இப்படி செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டில் கோச்சாரங்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் அவசியம் செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷத்தை வழிபாடு செய்யணும். தொடர்ந்து நீங்கள் பிரதோஷத்தை வழிபாடு செய்யும் பட்சத்தில் சகல விதமான தோஷங்களும் நீங்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் செவ்வாய் பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தீபமேற்றி மன சித்தையோடு பிரார்த்தனை செய்து நமசிவாய மந்திரத்தை சொல்பவர்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும். செவ்வாய் தோஷத்தால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமண தடை இதுதான் பெரிய பிரச்சனை. செவ்வாய் தோஷம்னாலே என்ன ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே திருமண தடை. இதை வந்து பெண்கள் ஆண்கள் இருபாலருக்கும் இப்போ ஒரு பெரிய தலைவலியாக போய் கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றின ஒரு ஒரு நாலேஜ் இல்லாமல், ஒரு அடிப்படை விதி தெரியாமல், பார்த்தமேனுக்கு செவ்வாய் வந்து 2, 4, 8, 12 இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது தவறுங்க, இது முற்றிலும் தவறு, இது அரைகுறையாக ஜோதிடம் கற்றவர்கள் செய்யக்கூடிய தவறு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 ஒரு செக்டர், ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இன்னொரு செக்டர். நீங்கள் என்ன ராசியோ அங்கேருந்தும் கணக்கு போடுங்க, லக்னத்திலேருந்தும் கணக்கு போடுங்க. இந்த வீடுகளில் தான் நான் சொன்னேன் இல்லையா, 2, 4, 7, 8, 12 இந்த வீடுகளில் செவ்வாய் இல்லைன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், எல்லாரு ஜாதகத்துலேயும் ஒன்று லக்னத்தில் இருந்து இந்த இடங்களில் இருக்கும், அல்லது ராசியிலிருந்து அந்த இடங்களில் இருக்கும், இருந்தே தீரும். அப்போ எல்லாத்துக்கும் செவ்வாய் தோஷமா, அப்போ எனக்கு செவ்வாய் தோஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி விலக்கு என்று பல விஷயங்கள் இருக்கிறது. செவ்வாய் அவர்களுடைய சொந்த வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை. செவ்வாய் கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் ரொம்ப மிதமாக இருக்கும், அது இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வக்ரகதியாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. சுபகிரக சேர்க்கை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் தன்னுடைய நட்பு வீடான சிம்மத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. நீச்ச வீடான கடகத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. இந்த மாதிரியான பல விதிகள் இருக்கிறது. இந்த மாதிரியான பல விதிகளை உட்படுத்தித்தான் செவ்வாய் தோஷம் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சரி சார், செவ்வாய்க்கு பகை வீடு, அந்த வீட்டில் இருந்தால் தான் செவ்வாய் தோஷமா, எங்கே இருக்கணும், மிதுன மனையிலேயோ கன்னி மனையிலேயோ செவ்வாய் இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம், அதுவும் அது லக்னத்தில் இருந்து 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்க வேண்டும். அதுவும் அது தனியாக இருக்க வேண்டும், வக்ரகதி அடைந்து இருக்கக்கூடாது, சுபகிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 100,000 பேர்த்தில் 2 பேருக்கு இந்த அமைப்பு இருக்கலாம், இவங்களுக்குத்தான் முழு செவ்வாய் தோஷம், முழுவதுமான செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள். ஸோ செவ்வாய் தோஷம் என்று குழப்பிக்கொண்டு நீங்கள் திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டாம். அதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களை திருமணம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. அது செவ்வாயினுடைய வீரியத்தை பொறுத்து. ஒருவேளை இப்போ அது சுபகிரக சேர்க்கை பெற்றிருந்ததுன்னா தாராளமாக பண்ணலாமே, தவறு எதுவும் இல்லையே. வக்ரகதி பெற்றிருந்தாலும் தாராளமாக தைரியமாக பண்ணலாமே. அதே மாதிரி நட்பு வீடான சிம்மத்தில் இருக்குது, நீச்ச வீடான கடகத்தில் இருக்குது, தாராளமாக பண்ணலாமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்க, இது நீங்கள் சொல்லிட்டீங்க, பொண்ணு கொடுக்குறீங்க, கொடுக்கணுமே. மாப்பிள்ள ஜாதகத்தை பார்த்தோன்னே பொண்ணு விட்டுக்காரு, எப்போ 4ல செவ்வாய் போப்பா அப்படின்னு போடுறாங்களே, 8ல செவ்வாய் போப்பா, 12ல செவ்வாய் போப்பா அப்படின்றாங்களே, என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி திருமண தடை ஏற்படுத்துபவர்களுக்கு, தடை இருந்து கொண்டு இருப்பவர்களுக்குத்தான் இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் என்று செவ்வாய் பகவானை சிரத்தையோடு வழிபட்டால் அந்த தடையும் முழுமையாக நீங்கி விடுகிறது. சீக்கிரமாக பொண்ணு கிடைக்கும், சீக்கிரமாக மாப்பிள்ளை கிடைக்கும். பொண்ணுக்கும் அதே தலைவலி தான், பசங்க வீட்லேயும் அதே தலைவலி தான். ஸோ நல்ல குடும்பம், நல்ல பையன், நல்ல உத்தியோகம்,
ஜாதக கட்டங்கள் நல்லா இருக்கு, பொருத்தங்கள் ஓரளவுக்கு வருதுன்னா செவ்வாதோஷத்தை நீங்கள் பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டாம். அது பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேணாம்னு ஏன் சொல்கிறேன்னா, அதனுடைய அளவு எப்படி இருக்கிறது, அதனுடைய வீரியம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதன் அளவை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நல்ல வரனாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி திருமணத்தில் இருப்பவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு நீங்கள் தீபம் போட்டுவாங்க, செவ்வாய் பகவானை மனதார வழிபட்டு முடிஞ்ச சிவப்பு கலர் துணி சாற்றி நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே சிவனாரை தரிசனம் செய்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தடங்கல்கள் இல்லாமல், தடையே இல்லாமல் திருமணம் நடக்கும். கண்டிப்பாலும் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இல்லாமல், தடையே இல்லாமல் திருமணம் நடக்கும். கண்டிப்பாலும் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.